அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். கண் இமைகள்ல பல பேருக்கும் கட்டி ஏற்படுறது சாதாரணமான ஒண்ணு. இந்த மாதிரி கட்டிகள்ல எது ரொம்ப பொதுவா இருக்கு? இந்த இமைகள்ல வரக்கூடிய கட்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் இமைகள்ல நார்மலா நம்ம ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இதுலயே வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடியது, இன்னொன்னு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாம வரக்கூடியது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண் இமைகள்ல வந்து ரெண்டு வகையான கிளான்ஸ், பேசிக்கலி ஒரு ரெண்டு வகையான கிளான்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கிளான்ஸ். அந்த கிளான்ஸ் என்ன பண்ணுன்னா, மெய்போமியன் கிளான்ஸ்னு ஒன்று இருக்குது, ஜீஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா, இந்த கண் நம்ம மூடி திறக்கிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் இருக்கணும், அது வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. அதாவது அது ஸ்மூத்தாக போயிட்டு வரணும் கண்ணு மேலே, இந்த கார்னியான்றது மேலே அது மூடி திறக்கும். ஒரு நிமிஷத்துக்கே பல தடவை மூடி திறக்கிறோம். ஸோ அது வந்து அந்த கார்னியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த கண் இமை வந்து மூடிட்டு திறக்கணும். அதுக்கு தான் அந்த செக்ரேஷன்ஸ் அந்த கிளான்ஸ்லேருந்து வரக்கூடியது. இதோட சேர்த்து டிஎஸ், அதாவது கண்ணீர், அது லாக்ரிமல் கிளான்ஸ் அப்படின்றது. இது மூணுமே சேர்ந்து தான் அந்த லூப்ரிகேஷன் கொடுக்குது. கண்ணை வந்து ஃப்ரிக்ஷனே இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் அந்த இமை வந்துட்டு கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இந்த கிளான்ஸ், இந்த மெய்போமியன் கிளாண்ட் இல்லைன்னா ஜீஸ் கிளாண்ட் அப்படின்னு, அது வெளியே வரக்கூடிய அந்த செக்ரேஷன்ஸ், அது உள்ளேருந்து தயாரிக்கிற அந்த செக்ரேஷன்ஸ் வர இடத்துல பிளாக்கேஜ் வந்ததுன்னா, அப்போ வந்து அந்த செக்ரேஷன்ஸ் உள்ளே சேர்ந்து அது ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அது பேர் வந்து கெலேசியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெலேசியான்றது எப்படி தெரியும்னா, நம்ம வந்து ஜஸ்ட் ஃபீல் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே வந்து ஒரு மேடு மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி தெரியும். இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா வெளியவே தெரியும், அந்த இமை மேலே அப்படி ரைஸ்டாக அப்படி ஒரு ரவுண்டாக அப்படி நிற்கிற மாதிரி தெரியும். இது தவிர வந்து இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது என்னென்னா, அது வந்துட்டு ஹார்டியோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா, அந்த கண் ஐ லிட்ஸ் அந்த பார்டரில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வெள்ளையாக சீழ் கட்டி மாதிரி தெரியும். அது கொஞ்சம் உள்ளே வந்ததுன்னா ரெட்டிஷாக, அதுவும் கொஞ்சம் பெயினோடு இருக்கும், அதுவும் ரெட்டிஷும் ஒயிட்டும் கலந்த மாதிரியான அந்த கலரில் இருக்கும். அது ரொம்ப கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா, ஒரு 3-4 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா, அது வெள்ளையாகவே நல்லா பசு சீழ் பிடிச்ச மாதிரி தெரியும். அது வந்து ஹார்டியோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட்டிகள் எதனால ஏற்படுது டாக்டர்? இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஹைஜீன் இல்லாததுனால, ஹைஜீன்றது கிளீன்லினஸ் இல்லாததுனால தான். அதாவது கண்ணை வந்துட்டு நம்ம வந்து எங்கன்னா தொட்டுட்டு கண்ணை அடிக்கடி கையில் கை வச்சு விரல் வச்சு கண்ணை தொடுறது, அதுக்கப்புறம் சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ்லாம் ஐ லைனர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கிளீனாக இல்லாமல் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் வேறு யாராவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களோட டவல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணால், அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே வந்து சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் சான்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ மெயினாக இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த காரணங்கள் தான் இதுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இதை தவிர வந்து ரொம்ப ஐயில் வந்து ட்ரைனஸ் இருந்ததுனாலும் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு வகை கட்டிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கலேசியான்றது ஹார்டியோலம்ன்றது, ஹார்டியோலம்ன்றது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வருது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால. இந்த கலேசியான்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது பிளாக்கேஜ்னால, அந்த பிளாக்கேஜும் இந்த மாதிரி காரணங்கள்னால வரலாம். அந்த கிளாண்ட் வெளியே வர இடத்துல அந்த செக்ரீஷன்ஸ் வெளியே வரக்கூடிய அந்த இடத்துல பிளாக் ஆச்சுன்னா. டாக்டர், பிளாக் ஆகிறதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? சில டைம் வந்துட்டு இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ்னு ஒன்று இருக்கு, அதாவது பொடுகு டேண்ட்ரஃப் இருக்கு இல்லையா, அந்த டேண்ட்ரஃபோட ஒரு எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஒரு அதிகப்படியான ஒரு இதுதான் செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு. அது அந்த பொடுகு மாதிரி அந்த ஐ லேஷஸ்லலாம் வரலாம், வேறு ஹேர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வரலாம். அதுவும் வந்து சில டைம் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பிளாக் ஆகலாம், அதனாலேயும் அந்த கலேசியான் இது இதெல்லாம் வரத்துக்கு, ஹார்டியோலம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில டைம் ரெண்டுமே மாறலாம், அதான் கலேசியான்றது வந்து இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஹார்டியோலம்னுவாங்க. ஸோ அது வந்து ஒரு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் தான், இன்ஃபெக்ஷன் இருக்கா இன்ஃபெக்ஷன் இல்லைன்றது. டாக்டர், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஹார்டியோலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. ஸோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸு இந்த மாதிரி. இது அது தானாகவே கொஞ்சம் சரியாயிடும் யூஸ்வலி. அது ஒன்று அது பஸ் வந்து உடஞ்சி வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் ஹீல் ஆகிடும். பட் ஆனால் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆப்தல்மாலஜிஸ்ட் ஐ டாக்டர் பார்த்து அதுக்கேற்றபடி வேறு எதனா ரீசன் இருக்கான்னு பார்த்துக்கணும். மோஸ்ட்லி அந்த ஹார்டியோலம் அந்த ஸ்டைன்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு. அந்த ஹார்டியோலம்ன்றது வந்து அந்த அந்த கண் அந்த ஐ லிட்ஸில் வரக்கூடிய அந்த வெள்ளையாக வரக்கூடிய அந்த கட்டி, அது நார்மலாக சரி ஆகிடும். இது அடிக்கடி வருதுன்னா கண்டிப்பாக ஆப்தல்மாலஜிஸ்ட் ஐ டாக்டரை போய் பார்க்கணும், ஏன் அடிக்கடி வருதுன்னு அவங்க ரீசன் பார்த்துக்கணும், வேறு எதனா ரீசன் இருக்கான்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கலேசியான்றதும், ஆனால் அது ரொம்ப நாள் ஆகும் போகிறதுக்கு. இது யூஸ்வலி இந்த ஹார்டியோலம் வந்து ஒரு 1-10 டேஸில் சரியாயிடும். இந்த கலேசியான்றது வந்து அது பிளாக்னால் வரக்கூடியது. அந்த இது வந்துட்டு அந்த செக்ரீஷன் அது வந்து மெதுவாக தான் குறையும். சில பேருக்கு வந்து மாதக்கணக்காகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். பட்
இது வந்து ரிப்பீட்டடாக வந்ததுன்னா இல்லை சைஸ் பெருசாகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்தல்மாலஜிஸ்ட்டை பார்க்கணும். இல்லைனாலும் ஒரு தடவை ஐ டாக்டரை பார்த்துட்டு வரதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி கட்டி இருக்குன்றதுனால அந்த சைஸ் பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஐ டாக்டரை பார்த்துடணும். ஆஃப்தல்மாலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இது வேற எதனா கட்டி இருக்கான்றதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. இதுக்கு மெடிசன்ஸ் தவிர வேறு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? அந்த வேற ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வார்ம் கம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற ஒரு நல்ல கிளீன் கிளாத்தில் காஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து கம்ப்ரெஷன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஐ மசாஜிங் இருக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக பண்ணும். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஐ டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவங்களா ஏதோ ஒரு டைப்பில் மசாஜ் பண்ணாலும் இன்னும் டேமேஜ் வரக்கூடாது. இந்த கட்டிகளுக்கு சர்ஜரி தேவைப்படுமா? இது ரொம்ப நாள் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாவது பெருசாதுன்னா உங்களுக்கு வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து சர்ஜிக்கலாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் சொல்லுவாங்க. டாக்டர், இந்த மாதிரியான கட்டிகள் வராமல் தடுக்கிறது எப்படி டாக்டர்? இது ப்ரிவென்ஷன். இந்த மாதிரி அடிக்கடி வர்றவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கண்ணில் கட்டி வருது அடிக்கடி வருதுன்றது ரொம்ப முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும் எப்போவுமே. என்ன இது கொரோனாக்கும் இதே கை க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, கண்ணில் கட்டிக்கும் கை க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறது கையில், எங்கன்னா கையில் வந்து பாக்டீரியா பட்டுட்டு அது வந்து நம்ம உடம்புல படுறது தான். கண்ணில் ஐ லிட்ஸ் மேலெலாம் ஏதாவது பாக்டீரியா இருக்கிற இடத்துல வச்சுட்டு கண்ணில் வைக்கும்போது அது இன்ஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து ஹேண்ட் ஹைஜீன்றது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கை க்ளீனாக வச்சுன்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம், வேறு யாருனா யூஸ் பண்ண டவல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுறதும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லேடிஸ் பார்த்திங்கன்னா ஐ லைனர்ஸ் எல்லாம் வேறு யாருக்கிட்டனா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ரொம்ப அடிக்கடி வரவங்க வந்து ஐ லைனர்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அடிக்கடி அது பிளாக்கேஜ் எதுனா ஆகலாம், அவங்களுக்கு ஒத்துக்காமலாம் இருக்கலாம், அதோட அலர்ஜிக் ரியாக்ஷனால் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்து அது பிளாக் ஆகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சுகர் அந்த மாதிரி எதனா இது இருந்ததுன்னா அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது தவிர ரொம்ப நேரம் வந்துட்டு முக்கியமாக இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான், அதாவது ரொம்ப நேரம் ஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு டியர்ஸ் எல்லாம் அந்த கண்ணீர் அந்த செக்ரீஷன்ஸ் அந்த மெய்போமியன் கிளாண்ட்லேருந்து ஜீஸ் கிளான்லாம் வரக்கூடிய செக்ரீஷன்ஸ் வந்துட்டு அது ரொம்ப ஒர்க்கை கொடுக்கக்கூடாது. அது கொஞ்சம் ஐஸ்க்கு ரெஸ்ட் இருந்தால் தான். அதே போல் ரொம்ப நேரம் மொபைல் டிவைஸோ ஏதாவது டிஸ்பிளேஸ் கம்ப்யூட்டர் இதெல்லாம் ரொம்ப நேரம் ஒரே கான்சென்ட்ரேட்டாக ஒரே கண்ணை இமைக்காமல் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அது எதுக்குன்னா அதுவும் பர்டிகுலர்லி ஏசி மாதிரி இருக்கிற இடங்களில் கண்ணை ஓப்பன்லேயே அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா ஈஸியாக ட்ரை ஆகும். அந்த ஹியூமிடிஃபிகேஷன் கம்மியாக இருக்கும் ஏசி ரூம்ஸில், அந்த ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். ஸோ எவாப்ரேஷன் ஈஸியாக ஆகும். அதாவது எவாப்ரேஷன்றது உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து ஈஸியாக வெளியே அந்த அட்மாஸ்ஃபியருக்கு மூவ் ஆகிடும். ஸோ அப்போ ட்ரைனஸ் வரத்துக்கு இன்னும் ஈஸியாக ட்ரைனஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா வாட்டர் இருந்தால் தான் எல்லா செக்ரீஷன்ஸும் நல்லா க்ளீனாக வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்துட்டு அந்த அந்த கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ்லாம் நல்லா ஃப்ளூயிடாக நீர்மமாக இருந்தால் தான் வந்துட்டு அந்த அது வர வழி அந்த டக்ட்ஸ் அப்படின்றது வழியாக வர வழியெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வாஷ் அவுட் ஆகும், பிளாக்கேஜும் இருக்காது. இவ்வளவு நேரமா கண் இமைகளில் வரக்கூடிய கட்டிகளை பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி டாக்டர். நன்றி.